தொழிலதிபர் சிவசங்கரனுக்கு சொந்தமான சிவா இண்டஸ்ட்ரீஸை தற்போது கலைக்க கம்பெனி சட்ட தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், எந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். அதாவது ஏர்செல் நிறுவனத்துடைய முன்னாள் தலைவர் தான் சிவசங்கரன். இவர் வந்து இங்கிலாந்தில் வெர்ஜின் தீவில் இருந்து செயல்பட்டு வரும் ஆக்சல் சன்ஷைன் லிமிடெடு, பின்லாந்து நாட்டிலிருந்து செயல்பட்டு வரும் விண்ட் ஒய் அப்படிங்கிற நிறுவனங்களாக நடத்தி வந்தார். இவருக்கு பல்வேறு நிறுவனங்கள் இருக்கிறது. இதன் மூலமாக பல வங்கிகளில் மோசடிகள் நடந்தது ஏற்கனவே அம்பலமாக இருந்தது. இதே போல் இவரது நிறுவனங்கள் ஒன்று தான் சிவா இண்டஸ்ட்ரீஸ் அண்டு ஹோல்டிங்ஸ் நிறுவனம். கிட்டத்தட்ட இந்த நிறுவனத்தின் பேரில் 1000 கோடி அளவுக்கு மிகப்பெரிய கடன் மோசடி செய்து அதுக்கு வந்து வங்கி அதிகாரிகள் உதவி செய்ததும் அண்மையில் தெரிய வந்தது. குறிப்பாக இந்த நிறுவனத்துக்கு வந்து எல்ஐசி, பாரத் ஸ்டேட் வங்கி, யூனியன் பேங்க்கு, ஐடிபிஐ வங்கி இப்படி பல வங்கிகளில் இவர் வந்து கிட்டத்தட்ட 4,864 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கார். அந்த கடன் வந்து பாக்கி இருக்கிறது. இந்த நிலையில் தான் சிவா இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் மீது வந்து அந்த திவால் நடவடிக்கை எடுப்பதற்கு அந்த கம்பெனிகள் சட்ட வாரியம் தீர்ப்பாயம் வந்து முடிவெடுத்தது. இதை ரத்து செய்யக்கூடிய தான் அவர் வந்து தேசிய அந்த கம்பெனிகள் சட்ட தீர்ப்பாயத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய அமர்வு முன்பு வந்து இந்த கம்பெனி சார்பாக முறையீடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது வந்து இந்த ஏற்கனவே இந்த வங்கிகளோட ஒரு உடந்தையின் காரணமாக கிட்டத்தட்ட 4,000க்கு மேற்பட்ட கடனை வந்து வெறும் 323 கோடி ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதுன்ற அளவுக்கு வங்கிகள் வந்து முடிவு செய்து அதில் வந்து வெறும் 6.5% மட்டுமே வசூல் செய்து கடனை செட்டில்மெண்ட் செய்ய அந்த கடன் வல்லுநர் குழுமமும் தீர்மானித்திருந்தது. அதாவது இந்த சிவா இண்டஸ்ட்ரீஸ்க்காக சாதகமாக அந்த கடன் வழங்குனர் குழுமமும் தீர்மானித்திருந்தது. இந்த நிலையில் தான் இந்த திவால் சிட்ட பிரிவு 12A கீழே திவால் நடவடிக்கை ரத்து செய்யக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை தீர்ப்பாயம் அந்த விளக்க விசாரித்த தீர்ப்பாயம் கடனை திருப்ப செலுத்த முடியாத ஒரு நிறுவனம் வந்து அந்த செட்டில்மெண்ட் தொகை திருப்பி செலுத்தும் என்ற நம்பிக்கை உறுதி எவ்வாறு ஏற்பட்டது என்ற கேள்வியை முன்வைத்தது. அது மட்டுமல்ல, அந்த கடன் வாங்கியவர்கள் திருப்பி செலுத்த முடியாவிட்டால் என்ன செய்வது, சொற்ப தொகைக்கு மிகப்பெரிய கடன் நேர் செய்யப்பட்டுள்ள இது போன்ற சம்பவம் மோசமான முன்னுதாரணம் ஆகிவிடாதா, இவ்வளவு பெரிய கடன் பாக்கியை மிக குறைவான செட்டில்மெண்ட் மேற்கொள்ள கடன் வழங்குனர் குழு முடிவு செய்ததற்கு சம்பந்தப்பட்ட வங்கிகளுடைய மேனேஜ்மெண்ட் குழு என்கிற சொல்லக்கூடிய அந்த நிர்வாகக்குழு அதிகாரம் வழங்கியுள்ளதா, இப்படி மிக அதிக கடன் தொகையை தள்ளுபடி செய்வதற்கு வங்கிகளுடைய நிர்வாகக்குழு எப்படி ஒப்புதல் அளித்தது, ரிசர்வ் வங்கி கடன் வசூல் தீர்ப்பாய சட்டவிதிக்கு உட்பட்டு தான் இவையெல்லாம் நடைபெறுகிறதா என்ற அடுக்கடுக்கான கேள்விகளை கடந்த முறை இந்த கேள்வி எழுப்பியிருந்தது. இந்த வழக்கில் தீர்ப்பையும் ஒத்திவைத்திருந்தது. இந்த நிலையில் தான் இன்று தீர்ப்பளித்த அந்த தீர்ப்பாயம் இந்த சிவசங்கர் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. மேலும் அன்றும் அந்த நிறுவனத்தை கலைத்து அந்த கலைப்பு அதிகாரி நியமித்து அந்த கடன்களை எல்லாம் அந்த செட்டில் செய்யுமாறு உத்தரவிட்டிருக்கிறது. குமார், 4,000க்கும் மேற்பட்ட கடன் மோசடியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். 4,000 கோடி இப்போது பார்த்தீர்கள்னா சொற்றுகளை விற்று அந்த கடனை அடைக்க வேண்டும் என்று கம்பெனி சட்ட தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு, அது குறித்த விவரங்கள் ஏதாவது இருக்கிறதா? அவருடைய சொத்து, அதாவது இந்த கம்பெனியினுடைய சொத்து மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 4,860 கோடி ரூபாயாக இருக்கிறது. அதில் வந்து பார்க்கும் போது ஒவ்வொரு கிட்டத்தட்ட எல்ஐசியில் வந்து 433 கோடி கடன் வாங்கியிருக்கிறார். பாரத ஸ்டேட் வங்கியில் 681 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார். இந்தியன் யூனியன் வங்கியில் 645 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கார். இப்படி இந்த சொத்து மதிப்புகளை வைத்து தான் அவர் கடன் வாங்கியிருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்தளவு ஏற்கனவே வங்கிகள் வந்து இவருக்கு உடந்தையாக இருந்தது நாம் ஏற்கனவே தெரிய வந்திருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் வந்து இவ்வளோ பெரிய தொகைக்கு குறைந்த கடனை மட்டும் செலுத்தினால் போதுங்க என்ற நிலைமையிலே தான் எடுத்திருந்தது. ஆனால் இன்றைய தீர்ப்பின்படி அதை தீர்ப்பாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக அந்த திவால் என்ற அந்த அறிவிப்பை ரத்து செய்ய முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த நிறுவனத்தை கலைத்து அந்த கலைப்பு அதிகாரியும் நியமித்திருக்கிறது. அந்த கலைப்பு அதிகாரி சம்பந்தப்பட்ட இந்த நிறுவனத்துக்கு சம்பந்தமான சொத்துக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அதுகளையெல்லாம் விற்று அந்த கடன்களை வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய கடன்களை அல்லது தனிநபர்களுக்கு வழங்க வேண்டிய கடன்களை எல்லாம் அடைப்பார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.